வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசுடைய சேமிப்பு கடன் காலத்திலிருந்து பல்வேறு விதமான வேலை பாதிப்பு வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அதை பத்தின முழுமையான தான் வீடியோ போறோம் தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இம்பார்ட்டன்ட் புக்ஸ் பேட்டன் சிலபஸ் மட்டும் ஒரு சில இம்பார்டன் இப்போமேஷன் பற்றி இந்த வீடியோ கவர் பண்ணிக்க கண்டிப்பா வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மறக்காம நிறைய கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு வெள்ளைக்கான்னு பெஸ்ட் பண்ணிட்டா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோக்கு நோட்டீஷன் எல்லாமே மொபைல் வந்துடும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் மாதிரி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் வந்து மத்திய அரசு சேமிப்பு கழகத்தில் இருந்து பல்வேறு விதமான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இப்போ அதை பற்றி முழுமையாக தவறு பார்ப்போம் இதற்கான அட்வர்டைஸ்மென்ட் நம்பர்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் இது நோட் பண்ணிக்கோ கண்டிப்பா அப்ளை பண்ணும்போது தேவைப்படும் உங்களுக்கு அது தாராளமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் இந்த பதவி வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கான இப்பார்ட் லிங்க் லிங்க்லாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனா பிடிஎஃப் ஐ கொடுக்கும் சாராம செக் பண்ணி பாருங்க வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சு செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய புக்ஸ் நான் சர்ச் பண்ணிடுவோம் சர்ச் பண்ணி முடிச்சுன்னா கண்டிப்பாதுக்கான லிங்க்கும் அதை சேம் அதே பிடிஎஃப் ஐ அப்டேட் பண்ணி ரெகுலராக நாங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கான இப்பார்ட் டேட்ஸ் பத்தி பாப்போம் எப்போதுக்கான ஆன்லைன் அப்ளீஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேம் அதே டேட்ல தான் வந்து பேமெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்து எப்போ நீங்கள் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கானு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் எக்ஸாமுக்கு ஏழு நாள் மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கனு சொல்லிக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல எக்ஸாக்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணி தராமல் செக் பண்ணி பாருங்க எக்ஸாக்ட் டேட்லேருந்து ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி நான் டிக்கெட் தராமல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அடுத்து இன்டர்வியூ டேட் மட்டும் டாக்குமெண்ட் டேட் எல்லாமே கூடிய ஒரு அனௌன்ஸ் அனென்ஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் ஆஃபீஸ் செக் பண்ணிட்டேங்க கண்டிப்பாக எல்லாமே இன்டிமேஷன் பண்ணுவாங்க அடுத்துக்கான டோட்டல் நம்பராக வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி இருபது வேகன்சி கொடுத்துருக்கோம் ரொம்பவே நல்லா வேகன்சியாக பிரிஞ்சது இப்போ எந்தது போஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிஷ் என்ன வரிசையாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜெனரல் கேட்குறாங்க இதுக்கான வேகன்சின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பது வேகன்சி எஜுகேஷன் வயசு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் பிளஸ் அதோட அடிஷனல் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அமினிஸ்ட்ரேஷன்ல வந்து எம்பியில் பாஸ் பண்ணிக்கிறீங்க நீ எம்பியில் வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இல்லாதது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அல்லது சப்ளைசன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராமா நீ அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கல் வந்து கேட்கலாம் இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேகன்சியா இருக்கு இதுக்கான எஜுகேஷன் வயசு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பிஜி டிகிரி அதான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் எதோடன்னு பார்த்தீங்கன்னா எண்டமாலஜி இல்லை மைக்ரோ பாலஜியில் பயோ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்கன்னா தாராமணி அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து பயோ கெமிஸ்ட்ரி அல்லது ஜுவாலஜியில் படிச்சுக்கணும் படிச்சிருந்தீங்கன்னா படிச்சிருக்கீங்கன்னா தாராமணி அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மேனேஜ்மெண்ட் டீன் டெக்னிக்கல் பிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் சொன்ன டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடி டிப்ளமோ அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து வேறு அண்ட் அண்ட் செயின் மேனேஜ்மெண்ட்லோ இல்லை வந்து குவாலிட்டி முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தெரியும் சொல்லியிருக்காங்க

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஇ கேக்குறாங்க அசிஸ்ட் இன்ஜினியரிங் கேட்குறாங்க சிவில் மட்டும் கேட்குறாங்க கேட்கறாங்க வேகன்சி பாத்தீங்கன்னா பதினெட்டு ப்ளஸ் பத்து வேகன்சி அது சிவில் பதினெட்டு வேகன்சி மெலெக்டிக்கல பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்துக்கான எஜுகேஷன் டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் இன்ஜினியர் முடிச்சு தான் தாரவனி அப்ளை பண்ணலாம் அடுத்து அக்கௌண்ட் கேக்குறாங்க அக்கௌண்ட்டான வேகன்சி பாத்தீங்கன்னா இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பிகாம் அல்லது பிஏ காமர்ஸ் அல்லது அக்கௌண்ட் சிஏ அல்லது காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட்டு அல்லது எஸ்ஏஎஸ் அக்கவுண்ட் முடிச்சிருந்தா தாரா அப்ளை பண்ணலாம் அது போக வந்து பார்த்தா மூணு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பாக கேட்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைங் அண்ட் ஆடிட்டிங்ல அப்புறம் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராம நீ அப்ளை பண்ணலாம் மினிமே மூணு வருஷம் மீதி எந்த போஸ்ட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒரு போஸ்ட் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஜென்ரல் கேட்குறாங்க இதுக்கான வேகன்சின்னு மொத்தம் எண்பத்தெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல வேகன்சி தான் அடுத்ததுக்கான எஜுகேஷன் பொறுத்தவங்க நீ ஏதாச்சும் ஒரு பிஜி டிகிரி படிச்சு தரம் அப்ளை பண்ணா அதாவது ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி தான் தரம் அப்ளை பண்ணலாம் எந்த அத பத்தி பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட மாஸ்டர் டிகிரி இருக்குன்னா தரமணி அப்ளை பண்ணிக்கோங்க

அப்ளை பண்ணலாம் இதுக்கு தான் வந்து நிறைய வேகன்சி கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்ல ஜாப் இது கண்டிப்பா அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க மத்திய அரசுடைய வேலை கண்டிப்பா வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க தமிழகத்தில் வேலை ஆய் போருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆகுது அடுத்ததுக்கான சாலரினு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு பதினோரு அறுநூறு முதல் முப்பதாயிரத்தி அறுநூறு கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல சாலரி உங்களுக்கு அடுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு பதினெட்டு கம்ப்ளீட் ஆகும் அதே முப்பது முப்பதாயிரம் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஏ அதாவது ஜூனியர் டெக்னிக் கேக்கிறாங்க இதுக்கான வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டியோட இருநூத்தி ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் சூப்பரோட அதிகபட்ச வேகன்சி இதுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர்லயோ இல்ல டிகிரி வந்து ஜுவாலஜியோ கெமிஸ்ட்ரியோ இல்ல பயோ கெமிஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் சப்ஜெக்டா படிச்சிருந்தா தரமானிய அப்ளை பண்ணலாமா நோட் பண்ணிக்கோங்க ஒன்னு டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர்ல அது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேற பிஏ அக்ரிகல்ச்சர் படிச்சுன்னா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி வந்து ஜுவாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரி வந்து ஒன்னா சப்ஜெக்டா படிச்சுனாலும் தரம் அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க அடுத்து இதுக்கான சாலரினு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பொறுத்தவரைக்கும் ஏஜ் சேம் அதே மாதிரி பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி பார்த்தீங்கன்னா ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர்னு கேக்குறாங்க இதுக்கான மூன்று வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்ததுக்கான எஜுகேஷன் வந்து பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நீ வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் படிச்சிக்கணும் வித் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து மெயின் சப்ஜெக்டாக அடுத்த படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் தரமாக நீ அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீ மாஸ்டர் டிகிரி வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டில் படிச்சிருந்து ஹிந்தி மீடியத்தில் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷை வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக வந்து டிகிரி லெவலில் படிச்சுன்னா தரமாக அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க நீ அதுவும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் படிச்சுக்கணும் அப்படி இல்லைனா நீ வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி மீடியத்தில் படிச்சுன்னா தான் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அதோட அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ் முடிச்சுருக்கணும் ப்ளஸ் அதோட அடிஷனாக பார்த்தீங்கன்னா இரண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபீல்டு தான் ஹிந்திலேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தரமாக அப்ளை பண்ணலாம் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் தரமாக நீ அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் சேலரி எவ்வளோ

பதவி நீங்கள் அப்ளை பண்ணி அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லேருந்து சூப்பர்டென்ட் பதவி நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கான செக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்குது இதே நீங்கள் வந்து ஜூனியர் சூப்பர்டென்ட் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் மற்றும் ஜூனியர் டெக்னிஷியன் வந்து அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு எந்தமான இன்டர்வியூவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சிலபஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் புக்ஸை பத்தி வரிசையாக பார்ப்போம் இதான் ஃபிரெண்ட்ஸ் அபிஷியல் இருக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு தராமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆன்லைன் எக்ஸாமேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஜாபையும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க தராம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜெனரல் டெக்னிக்கல் மற்றும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எலெக்ட்ரிகல் அவுண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் மற்றும் குவான்டி ஆப்டியூட் ஜென்ரல் அவர்னஸ் மட்டும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக டைமிங் கொடுத்தாங்க சார் ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீ வந்து ரீசென்ட் கம்ப்யூட்டர் அப்டேட் எழுதி முடிக்கணும் அப்படின்னா நீ வந்து நாற்பது நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணணும் ஓவரால் டைமிங் உங்களுக்கு கிடையாது எல்லாமே செக்ஷன் டைமிங் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின் மொத்தம் நாற்பது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சு மார்க் ஹி மீடியா ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு தமிழ்ல வந்து லாங்குவேஜ் வந்து கிடையாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மேக்ஸிமம் தமிழ்ல வைக்க மாட்டாங்க ஹிந்தி மட்டும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் டைமிங் பார்த்தா நாற்பது நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு அடுத்து நாற்பது கொஸ்டின் அடுத்த இருபது கொஸ்டின் அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஓவராக பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க் டோட்டல் டைமிங் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆனால் நீ வந்து செக்ஷன் டைம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக டைமிங் கொடுத்துருப்பாங்க இது ஃபர்ஸ்ட் பார்த்து நாற்பது நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணும் அடுத்த இருபது நிமிஷம் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தரமான செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கின்றதை வருஷம் செக் பண்ணி பார்த்துக்க சிலபஸ் எல்லாமே அதிலே கிளியட்டாக கொடுத்துருக்காங்க பேர் நம்ம நைன் மற்றும் டென்னையும் எஃபர் பண்ணி அப்படின்னா வந்து கண்டிஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்ததுன்னா முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து வேலிட் கால் லெட்டர் அதாவது கால் லெட்டர் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்க வந்து ஒரிஜினல் காப்பி எடுத்து போய்க்கோங்க ப்ளஸ் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்றுக்கு இரண்டு ஐடி ப்ரூஃப் மறக்காம எடுத்துகிட்டு போய் அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு அதோட ஜிராக்ஸ் எடுத்து போய்க்கோங்க அப்போ தான் பண்ணுவாங்க அது இன்னும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்கு நெகட்டிவ் மார்க் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர்த் மார்க் அதாவது நீங்கள் வந்து ஒரு தவறான பதில் எழுதிங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க நாலு தவறான பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்ணு குறைக்கப்படும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் போது நல்லா அட்டன் வாங்க அடுத்து ஏற்கனவே சொன்னபோது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் தான் லிங்க்லாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபைல் கொஞ்சம் தரமாக செக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய புக்ஸ் அப்டேட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் நான் அடுத்து நான் லாங்குவேஜ் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் எழுதி எழுத முடியாது இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தி மட்டும் தான் எழுத முடியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா தாராளமாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டத்தில் அதிகம் உங்களுடைய மாவட்டம் இல்லைனாலும் அருகில் மாவட்டம் தரமாக ப்ரிஃபரன்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இம்பார்ட்டன் நோட்ஸை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ சர்டிஃபிகேட் டாக்குமெண்டேஷனும் செலக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜென்ரல் அப்புறம் டெக்னிக்கல் அப்புறம் அஸ்டன்ட் இன்ஜினியர் அக்கௌண்டன்ட் சூப்பரன் போஸ்டிங் விண்ணப்பினி அப்படின்னா ஒரு வேக்கன்சிக்கு அஞ்சு பேர் என்ற கணக்கில் அதை ஒன்னு ஃபைவ் ரேஷன் சொல்லுவாங்க அந்த கணக்கில் வந்து ஆட்களை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதே நீங்கள் ஜூனியர் சூப்பர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் மட்டும் ஜூனியர் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு டூ த்ரீ அது ஒரு பதவிக்கு மூன்று பேர் என்ற கணக்கில் வந்து ஆட்களை வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெவிஷன் அவங்களுக்கு டாக்குமெண்ட் ரெவிஷன் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் போன தகவல் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஆஃபீஸ் நோட்டீஷன் கிளியராக மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் டீடெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் வந்து ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக உங்கள் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் தரமா செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்துக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் இன்டிமேஷன் சார்ஜ் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நீ வந்து அண்டர் சர் கேட்டகரி அதாவது ஜென்ரல் கேட்டகரி மட்டும் ஓபிசி சார்ந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீ எஸ்சி எஸ்டி மாட்டுத்தை நண்பர்கள் எக்ஸைஸ் மற்றும் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னூறு ரூபா பேமெண்ட் பண்ண போகிறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட் தான் ஆஃப்லைன் மெத்தட் எதுவுமே கிடையாது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் இதுக்கு எந்த மாதிரி ரீஃபண்ட் தர மாட்டாங்க சார் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் கேட்குற இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி எலிஜிபிள் ஆகி அப்ளை பண்ண முடியும் நீ அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு தடவை அப்ளை பண்ண ஒரு ஒரு போஸ்ட் மூலம் அப்ளை பண்ண முடியும் ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு மூணு அப்ளை பண்ண கண்டிப்பாக ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் ஒரு போஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து இரண்டு போஸ்ட்டு எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிணா இரண்டு அப்ளை பண்ணுற மாதிரி வரும் அதே மாதிரி இரண்டு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படின்னா அடுத்த டவுட் கேட்பீங்க சார் அப்ப ரெண்டு அப்ளை பண்ணால் எக்ஸாமினேஷன் எப்படி நடைபெறும்னு கேட்பீங்க எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்க்காமல் ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ஒரே நாளில் வச்சுருவாங்க இல்லை வெவ்வேறு பேட்டன் இருந்துச்சுன்னா வெவ்வேறு தேதி வெவ்வேறு டைம்லேயும் வைப்பாங்க நான் நோட் பண்ணிக்கோங்க நான் ஜாப் லொக்கேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி நாலு இடங்கள்ல வந்து நமக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு பொறுத்தவரை மட்டும் இது போக வந்து ஆல் ஓவர் இண்டியாலும் பல விதமான வந்து அறிவிச்சிருக்காங்க நமக்கு தமிழ்நாடு போஸ்டிங் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பா தமிழ்நாடு தான் போஸ்டிங் போடுவாங்கன்றது சொல்ல முடியாமல் ஏன்னா நமக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தான் கண்டிப்பா தமிழ் தெரியும் அதனால தமிழ்நாட்டில் போகிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு எங்கெங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சிதம்பரம் குரோம்பேட் கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு ஹோசூர் கும்பகோணம் மாதாவரம் மதுரை மன்னார்குடி மூலப்பாளையம் நாகர்கோவில் ராயபுரம் சிங்கநல்லூர் தாம்பரம் கல்மண்டபம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி உடுமல்பேட் விருதுநகர் மற்றும் விரும்பம்பாக்கத்திலிருந்து உங்களுக்கான வேலையை லொகேஷன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மேபி உங்கள் போஸ்டிங் தமிழ்நாடு பொறுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எங்கே போடுறாங்கன்றதை அடுத்து எப்படி அப்ளை பண்ண ஷார்ட் நோட்ஸ் பார்ப்போம் இதுக்கான அஃபீல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சி இ டபிள்யூ ஏசோ டாட் டாட் ஐ இது டேரக்ட் லிங்க் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனை அந்த லிங்க் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசன் நம்பர் டூ தௌண்ட் நைன்டின் ஸ்லாஷ் ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி அப்படியே தரமாக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓபன் ஒன் ஆகும் அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இல்லை ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிக்க அப்படியே தரமா அதோடய யூசர் நேம் மட்டும் பாஸ்வெட் லாக்இன் பண்ணிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா இப்போ டீடைஸ் எல்லாம் கேட்பாங்க ஒரு நல்லா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது அதனால நீங்கள் சமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க டீடைஸ் தான் பில் பண்ணி முடிச்சு ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க போட்டோ சிக்னேச்சர் சைஸ் எல்லாம்

அது போட்டோ மட்டும் சிக்னேச்சர் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போட்டோக்கை பாத்துக்கோ இருபது கேபிளும் ஐம்பது கேபி இருக்கலாம் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் பேக்ரௌண்ட் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் மேக்ஸிமம் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் லைட் பேக்ரௌண்ட் இருக்குன்னு சொல்லிக்கலாம் மேக்ஸிமம் ஒயிட் பேக்ரண்ட் ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது கேபிள் ஐம்பது கேபே இருக்கலாம் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் வந்து பிளாக் கலர் பண்ணலாம் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து கேபிளும் இருபது கேபே இருக்கலாம் இதுக்கு எப்படி போட்டோ சிக்னேச்சர் கம்ப்ரஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம சேனல் வந்து வீடியோ பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் மேலே ஐ பட்டலுக்கு தவறாம செக் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் ஜாப் பத்தி அனைத்தோட வீடியோ கால் பண்ணி சப்போஸ் ஒரு சில பாயிண்ட் மிஸ் பண்ணுற வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டிலையும் கொடுத்துருக்காங்க அதனால நீ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு தவிர பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணி அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தவறாம செக் பண்ணி பாருங்க என்ன கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயமா நினைக்கிறேன் வீடியோ உபயமா இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான பிரஸ் பண்ணி சேனலில் போட வீடியோ நோட்டிகேஷன் விழுந்துடும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உரையை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ போட்டி சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ